பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராங் அலிகேஷனுக்காக ரெட் கார்டு வாங்கி போன பிரதீப் ரோ வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு உறுதிப்படுத்தியிருக்காரு. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்தலத்தில் வந்து இந்த மீன் விட்டிங்கன்னா நான் ரெண்டு பேரும் ரெட் கார்டு கொடுக்க வேண்டியது இருக்கு, அதனால வந்து ஒரு கண்டிஷனோட அவர் உள்ளவரை வந்து தெரிவிச்சிருக்காரு. ஒரு இன்டர்வல் முடிஞ்சு ஒரு ரிவெஞ்ச் மூலம் எப்படி ஆடுவனோ அதே மாதிரி நான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. என்ன உள்ள விட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற புள்ளி கேங்க வந்து நான் வெளியனுப்பணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்காரு. ஒரு கண்டிஷனோட வந்து பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸ்தலத்தில் வந்து அந்த பதிவிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் செவன்த் வீக்கோட கேப்டனாக ஆகணும்னு சொல்லி அதை போட்டிருக்காரு. ஒரு சில நீங்கள் வந்து பிக் பாஸில் வந்து பிரதீப் ப்ரோ வந்தால் என்ன கமெண்ட் பண்ணீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் உள்ள இந்த நேரத்தில் உள்ள வந்தால் சூப்பராக இருக்குன்னு மக்கள் வந்து விரும்புகிறாங்க. அதுபடி உள்ள ஒரு வரா இல்லையான்னு வரம் வாரங்களில் தான் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் பிரதீப் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா தவறான அக்யூசியேஷனில் வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியமைச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி வந்து கண்டிப்பாக கூட்டத்தில் வர வாய்ப்பு இருக்குது. இது பிரதீப் ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி நியூஸாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கண்டஸ்டன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் காத்திரவா வந்து குரல் கொடுக்குறாங்க. இவங்க விசித்ரா மற்றும் வந்து இப்போ வந்து சில பேர் வந்து புரியுது பிரதீப் வந்து ரெட் கார்டு கொடுத்த அனுப்பு தப்புன்னு.